ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. இப்போ என் கையில் ரியல்மி 6 ப்ரோ ஒரு மாடல் இருக்கு. இதில் வந்து கேமரா ஹேங் ஆகி எப்படி நின்றுது, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஹேங் ஆகி நிற்கும், பார்த்தாலே தெரியுது பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலை ஓப்பன் பண்ணியாச்சு, பேட்டரி கழட்டிக்குவோம். சார்ஜிங் கனெக்டர் கழட்டிக்கிறேன், டிஸ்பிளே கனெக்டர். அடுத்ததான் ஸ்க்ரூ ஒன்று இருக்கு, மறந்துட்டேன், சாரி. ஆண்டனா கழட்டியாச்சு, போர்டு எடுக்க வரமாட்டேங்குது. கேமரா ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். எத்தனை கேமரா கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் ஏதாவது ஒரு கேமரா பிரச்சனைனாலும் மொத்த கேமரா ஒர்க் ஆகாது, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை வரும். பட் கேமராவில் இப்போ ஃபால்ட் இல்லை, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். மதர் போர்டில் தான் இஷ்யூ. ஃபஸ்ட்டு ஸ்கோப்பில் வச்சு நான் பார்த்துக்கிறேன், மிஸ்டேக் ஆகிருக்கா தண்ணி கிணி பட்டுருந்தேன். ஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கைஸ், வீடியோ டீட்டெயிலாக இல்லைன்னு யாரும் பார்த்துக்கோங்க. வீடியோ இப்போதைக்கு போட்டால் போதும்னு பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்கோப்பில் கேமரா செட் பண்ணி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எதாவது மாடலில் சரி பண்ணணும், உங்களுக்கு எதாவது இருக்குது, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வசதி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ தண்ணி எதுவும் படலை. எனக்கு தெரிஞ்சு கேமரா ஐஸில் தான் இஷ்யூ இருக்கும், இல்லை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் ஷாக்காக இருக்கும். ஐயோ, தப்பான கல் கழட்டிக்கிறேன். இது வைஃபையோட கல், இது வைஃபை ஐசிங்க. கேமரா ஐசி இந்த இடத்துல வரும். இந்த காப்பரை கழட்டி விட்டுருவோம், மொத்தமாக கண்டு வந்துடும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஷாக்லாம் கட் ஆகிடும். கேமரா ஐசி உள்ள தான் இருக்கு. இந்த இடத்துல கேமராக்கு உண்டான ஒரு சின்ன ஐசிங்னு இருக்கும், சிக்னல் போகிறதுக்கு. இந்த ஒரு ஐசி எடுத்துக்கிங்கன்னா அந்த இருக்கிறது தான் மெயின் ஐசி. ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரெசிஸ்ட் இருக்குது, அது ஷார்ட்டாக இருந்தது, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 8370 இருக்குது, 642 இருக்குது. இங்கே ட்ரில் இருக்குதுன்னு கண்டிப்பாக எந்த எண்ணெய் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துலையும் பார்த்து செய்யணும். எல்லாம் சிம்ட்ரே சிம் போகிற இடம் விட்ட இடம், அப்புறம் சிம்மம் உள்ளே போகிறது முடியாது. ஃபைனலாக
அந்த ரெசிஸ்டர் கலெக்ட் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த லெட் எங்கேயாவது சின்ன பீஸ் ஓட்டிட்டு இருந்தாலும் இதுக்குள்ள போய் ஜாயின் ஆகிடும், ஷார்ட் ஆகிடும். இந்த சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காம அதையும் போய் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா மேஜர் கம்ப்ளைண்ட்டையும் எப்படி சரி பண்ணுறதுங்கிற வீடியோ எல்லாமே அதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அதை சரி பண்ணணுமா, அதில் சரி பண்ண முடியுமா, எப்படி பண்ணணும், கொடுக்கணும், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு பண்ணி செக் பண்ணி அடி வைக்கிற பால்ல நல்லா ஓட்டுற மாதிரி. போர்டு லாக்காக உட்காந்துருச்சு. டிஸ்பிளே கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர், பேட்டரி மாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு 64 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் போர்ட்ரைட் கேமரா. சரியா லாக்காது, எல்லாம் போயிடுச்சு. லைட் கேமரா நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா மாட்டிக்கலாம், பேட்டரி போட்டு ஆண்டனாவே தேவையில்ல, கிடைச்சிக்க மாட்டேங்குது. பட்டன் போட வேண்டாம், அப்படி டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, கேமரா ஓப்பன் ஆகுது, ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.